குமோ கொஞ்சம் டவல் எடுத்துட்டுமா டேய் டவலோட கொண்டு வர மாட்டியா சிச்சி பப்பி சீ இந்த புடி பாடி உள்ள கல்யாணம் ஆன புதுசுல ஹஸ்பண்ட் ஊருட்டுகள் வாய திறந்தா வெறும் வடையா சுடுறது பேபி கல்யாண புதுசுல ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சொல்லுவாங்க அப்படிலாம் நம்ம லைஃப்ல இருக்க கூடாது ஓகேவா ஓகே பேபி நம்ம ஆசை 60 வருஷம் மோகம் 80 வருஷம் அப்படி வேணா வச்சுக்கலாமா சி போடா கும் டிவி ஆஃப் பண்றீ கேம் ஆட்றீங்கல்ல டேய் எல்லாரும் வைஃப் செல்லமா அம்மா அம்மன்னு கூப்பிடுவாங்க ஆனா நீ ஏன் கும் கும்னு கூப்பிடுற ஆக்சுவலி அம்மா நீ சும்மா கும்முன்னு இருக்கியா அதான் கும்முன்னு கூப்பிடுறேன் ஏ ஏ கும்மு கொஞ்சம் குழம்பு ஊத்துடி இருடா கொதிக்கலடா பாத்து சூடா இருக்கு சாப்பிடுனே ஊட்டி விடலாம்ல சரி பா என்ன கும்மு உன் கை பட்ட உடனே டேஸ்ட் எப்படி இருக்கு பேசாம உன் விரல மட்டும் ஊட்டி விட ஏ ஏ கும்மு நான் ஆபீஸ் போயிட்டா என்னடி பண்ணுவ டிவி பாப்பேன் கேம் விளையாடுவேன் சாப்பிடுவேன் தூங்குவேன் அடிப்பாவி என்ன மிஸ் பண்ணவே மாட்டியா நீ என்னடா லூஸ் மாதிரி பேசுற நீ போயிட்டா நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான் ஒரு ஐடியா சொல்லட்டா இது யார் பில்லோ உன்னோடது நான் இல்லாதப்பெல்லாம் இந்த பில்லோவை என்ன நினைச்சு கொஞ்சணும் சரி உதய் செல்ல குட்டி புச்சி குட்டி தங்க குட்டி ஏ அது நான் இல்லாதப்ப இப்போதான் நான் இருக்கேன்ல இப்போ என்ன கொஞ்சு உதய் என் செல்ல குட்டி என் தங்க குட்டி புச்சி குட்டி என்ன குமு காஃபில சுகர் இல்ல இல்லையே நான் போட்டேனே குடு ஆமாண்டா இரு நான் போய் சுகர் எடுத்துட்டு வரேன் பா என்ன பேபி இப்ப இவ்ளோ ஸ்வீட்டா இருக்கு அது எப்படிடா அதான் உன் லிப்ஸ் பட்டுச்சுல சி ஏய் நான் சுட்டுட்டேன் இங்க பாரு நான் சுட்டுட்டேன் ஏய் என்ன ஆச்சு ஏன் இவ்ளோ சோகமா இருக்க இன்னியோட மேரேஜ் லீவ் முடிது இல்ல சரி நாளைல இருந்து ஆபீஸ் போணும் உன்ன விட்டு போறதுக்கே மனசு இல்ல குமு நான் வேணா ஒரு ஒரு மாசம் லீவ் போட்டுமா டேய் ஆபீஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆகும்டா நீ தான் ஈவினிங் வந்துருவல்ல மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரையும் என்ன நீ நினைச்சிட்டு நான் உன்னை நினைச்சிட்டு இருக்கேன் ஓகே ஓகே நான் ஆபீஸ்க்கு போக மாட்டேன் போக மாட்டேன் அப்போ ஸ்கூல் புள்ள மாதிரி அடம் பிடிக்காத போய் தான் ஆகணுமா போய் தான் ஆகணும் நான் வேணா பேசாம லீவ் போட்டுமா நீ ஆபீஸ் போனனா நைட் செம்ம கச்சேரி இருக்கு நைட்டா நான் ஈவினிங் 5 மணிக்குலாம் வந்துருவேன் சரி ஈவினிங் 5 மணிக்கு வா இப்போ போ ஓ மடியிலே ஒரு வேளை கொடுத்தா நல்லா இருக்கும் என்ன இப்போதான் ஆபீஸ் போனாரு அதுக்குள்ள கால் பண்றாரு ஹலோ குமு சாப்பிட்டியா மார்னிங் தான நம்ம ஒண்ணா சாப்பிட்டோம் இன்னும் லஞ்ச் டைம் வரல ஹலோ குமு உன்ன பார்க்காம உன்கிட்ட பேசாம இருக்க முடியல குமு பேசாம நான் ஆபீஸ் லீவ் போட்டு வந்துறவா ஹலோ குமு சாப்பிட்டியா ஹலோ குமு ஹலோ குமு ஹலோ குமு ஹலோ குமு பேபி அவ்வா வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தாண்டி நிம்மதியா இருக்கு டேய் லஞ்சுக்கு கட்டி கொடுத்த சாப்பாடு எப்படி இருந்தது வாயிலடி 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 ஏன் வாயில இல்லடி ஓ வாயில ஏண்டா அத சாப்பாடுன்னு சொல்லாத தேவலோகத்து அமிர்தம்னு சொல்ல அப்ப நானு நீயும் தாண்டி ஏ கால் வலிக்குதே என்ன பேபி என்னாச்சு இல்லடா ரொம்ப நேரம் கிச்சன்ல இருந்து கால்லாம் வலிக்குதுடா பயங்கரமா சரி குடு நான் அம்க்கி விடுறேன் ஏய் நீ ஒரு ஆம்பளை பைய நீ ஏன் என் கால்லாம் பிடிச்சிட்டு பரவாயில்ல விடுடா நான் பாத்துக்கறேன் நமக்குள்ள என்னடி ஃபார்மாலிட்டிலாம் நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் வைஃப் டி இந்த ஆம்பளை பொம்பளைங்கறதெல்லாம் சும்மா ஜெண்டர் டிஃபரன்ஸ் தான் நம்ம ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் சரியா நம்ம ரெண்டு பேரும் ஈருடல் ஒரு உயிர் டி இப்பலாம் எனக்கு கோவம் வரதே இல்ல குமு ஆபீஸ்ல மேனேஜர் திட்டினா கூட இ கொஞ்சிரம் மாதிரியே இருக்கு உங்களுக்கு வர்க் இல்லையா வேலையா முக்கியம் எனக்கு நீதான் முக்கியம் ஹேய் என்னடி குமு தூக்கு வருதா இல்ல உன் தோள் மேல சாஞ்சிக்க நல்லா இருக்கு சாஞ்சிக்கோ இந்த உலகமே என் கூட இல்லனாலும் இந்த சந்தோஷம் போதும் எனக்கு சாஞ்சிக்கோ சாஞ்சிக்கோ நல்லா பெட் சாஞ்சிருக்க மாதிரி புசு புசுன்னு இருக்கேன் போடா உன்னோட சந்தோஷத்துல மட்டும் இல்ல கஷ்டத்துலயும் என்னோட தோள் உனக்காக எப்பவுமே இருக்கும் தூங்கு சாஞ்சிக்கோ தூங்கு கல்யாணம் ஆன கொஞ்ச மாசத்துல ஹஸ்பண்டின் மெரட்டுகள் அதாவது வாய திறந்தா சண்டை தான் இவன் தான் நம்மளைய சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டான் நம்மளாவது கேட்போம் ஹலோ நான் வேலையா இருக்கேன் அப்புறம் கால் பண்றேன் ஹலோ இன்னைக்கு லஞ்ச் நல்லா இருந்ததா சாப்பாடா அது வாயிலே வைக்க முடியல அதை சாப்பிட்டு தான் நான் உயிர் வாழ போறேன் ஓ சமையல் எனக்கு ஸ்லோ போயிடுச்சு தாண்டி ஐடி போன் ஹலோ வேலை டைம்ல போன் பண்றியே அறிவில உனக்கு ஷூ பாலிஷ் போட மாட்டா அப்புறம் எது இருக்குற வீட்ல எது காய்கறியா ஆமணிங்க சரி விளையாது சி நீ போய் மார்க்கெட்டுக்கு ஏய் பசிக்குது இந்தாங்க சாப்பிடுங்க எவ்வளோ நேரம் ஏ தூ
ஏனா உன மாதிரி சூடு சொல்ல நினைச்சிட்டு இருக்கியா? உப்பே போடாம எடுத்து வந்திருக்க. போ உப்பு போட்டு எடுத்து வா. ஏய் எருமருமான்னு தட்டி ஏமாளம் செஞ்சிட்டு இருக்க. தள்ளி உட்காரு, முதியலும்ல உனக்கு. கல்யாணம் ஆகி சில பல மாசத்துல ஹஸ்பண்டின் பெரட்டுகள், அதாவது வாய திறந்தா இல்ல வாய திறக்கிறதே கிடையாது. எதுக்குடா என்னட்ட சண்டை போடுற, என்னை அடிக்கிற, என்னை திட்டுற? ப்ளீஸ் என் கூட பேசுடா. நான் இல்லாத இந்த பில்லோவ என்ன நினைச்சு கொஞ்சம் தோல் கிடைக்காதா? ஏண்டா இப்படி என்னை தனியா ஏங்க வைக்கிற? என்ன இது புது நம்பரா இருக்கு? ஹலோ மச்சி, நான் சந்தோஷ் பேசுறேன்டா, எப்படி இருக்க? சாரிங்க, ராங் நம்பர். இந்த ராங் நம்பர் ராங் நம்பரா மாறாம இருக்குது, நம்ம கையில தான் இருக்கு. அதுக்காக எல்லாரும் இப்படி போறாங்கன்னு சொல்ல வரல, பட் இந்த மாதிரி போனவங்க கதை நிறையவே இருக்கு. அந்த கதையில நாமளும் வந்துட கூடாதுன்னு தான் சொல்றேன். பக்கத்திலே இருந்துட்டு தூரமா இருக்கிற ஃபீலை தரதை விட தூரத்துல இருந்தாலும் அவங்க பக்கத்துல இருக்கிற ஃபீலை அவங்களுக்கு தரணும். அவங்க நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது சாஞ்சிங்க ஒரு தோல், அந்த தோல் நம்ம தோலா தான் இருக்கணும். பேபி, இனிமேல் என்ன பிஸியாக இருந்தாலும் உன் ஃபோன் அட்டன் பண்ணுவேன், உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். உன்னை அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், சண்டே போட மாட்டேன். இனிமேல் நமக்குள்ளே ஒன்லி லவ்ஸ் மட்டும்தான். ஓகேவா கும்மா? ஓகே பேபி. அப்பா ஷார்ட்டி முடியறதுக்குள்ளேயே திருந்திட்டான் இவன் மனுஷன்.